ஸோ இதில் வந்து இதை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணுங்கிறத இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த குவிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் இந்த இடத்துல அந்த குவிஸோட ஃபார்ம் வரும். ஸோ இந்த இடத்துல வியூ அசைன்மெண்ட்டுன்னு இருக்கும், எல்லாத்துக்குமே பெட்டர் அந்த வியூ அசைன்மெண்ட்டுக்கு போயிருங்க. போயிட்டு இந்த இடத்துல இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. எல்லா குவிஸுக்குமே பார்த்தீங்கன்னா நான் 5 கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கேன், எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். ஸோ இல்லை வந்து பாக்ஸ் இருந்தால் ஒரு செக் பாக்ஸ் இருந்ததுன்னா மோர் தேன் ஒன் ஆன்சர் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உன்னுடைய ரெஜிஸ்டர் நம்பரை எப்பயுமே என்ன பண்ணுங்க ஆக்சுவலாக இதில் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் ஒரு சாம்பிளுக்காக கொடுக்குறது, ஸோ அதனால் இதுக்கு வேற ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை இங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுடைய பேர் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் யூ வில் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் குவிஸ். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் த இன் பார்ட் ஆஃப் த சிஸ்டம்னு கேட்குறாங்கன்னா அது என்ன அப்படிங்கிட்டு இதில் வந்து யூ கேன் ஆன்சர் அக்கார்டிங் டு யுவர் திங். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, இப்போ வந்து எங்கே இருக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து யூ வில் கிவ் அஸ் சம் ஆன்சர்ஸ். ஸோ மேஜர் ப்ராசஸ் இருக்கு, ஏதோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் பேர் செக் பாக்ஸ்னா இருக்கு, இங்கெல்லாம் இந்த மாதிரி செக் பாக்ஸ் இருக்கோ இந்த ரவுண்ட்னா ரேடியோ பட்டன் பேரு, ஸ்கொயரா இருந்தால் அதுக்கு பேர் செக் பாக்ஸ். செக் பாக்ஸ் இருந்தாலும் என்ன இருக்கும்னா மோர் தேன் ஒன் ஆன்சர் இருக்குன்னு இருக்கும். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் அதர்வைஸ் ஒன் ஆன்சர் அப்படின்னா அலிமெட்ரிக் ஆனாலும் சொல்லலாம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டும் இந்த மாதிரி வரும்போது தான் அந்த பாக்ஸ்ல இருக்கும். ஸோ அதை மாதிரி பார்த்துங்க. ஸோ இது ரேடியோ பட்டன் ஆர் பாக்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜஸ்ட் கிளிக் சப்மிட் பட்டன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, பட் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. தென் யூ கேன் க்ளோஸ் திஸ் குவிஸ், தென் கம் பேக் ஹியர். இப்போ நீங்கள் வந்து குவிஸை முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முதல்ல வந்து நாட் டன்னு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா யுவர் ஒர்க் டேர்ன்ட் இன் அப்படின்னு காமிக்கும். இந்த இடத்துல காமிக்கிறீங்களா டேர்ன்ட் இன், முதல்ல இருந்தது நாட் டன்னு இருந்தது. அப்போ நீங்கள் இந்த பக்கம் எதையுமே கிளிக் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து குவிஸை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டேர்ன் அடினு காமிச்சதுன்னா இந்த குவிஸ் வந்து போஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது வாத்தியாருக்கு வந்து போய் சேர்ந்துருச்சு, கிளாஸுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அகைன் யூ கோ பேக் டு திஸ் இந்த பிசியாலஜி கிளாஸுக்கு நீங்க போகலாம். ஸோ இதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணா ஸ்ட்ரீமுக்கு போவோம். பட் நம்ம எங்க போனோம், கிளாஸ் ஒர்க்குக்கு போகணும். ஸோ இப்ப கிளாஸ் ஒர்க்ல இப்ப குவிஸ் எப்படி அட்டன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த அசைன்மெண்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த அசைன்மெண்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கும், ஏதாவது அவங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ணிருக்கணும், ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அசைன்மெண்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் எனக்கு குவஸ்டின்ஸ் பெருசாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அட்டாச்மெண்ட்டாக கூட கொடுத்துருப்போம், ஒரு வேர்ட் ஃபைல் கூட கொடுத்துருப்போம். அந்த மாதிரி வேர்ட் ஃபைல் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த வேர்ட் ஃபைல என்ன கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஒரு பேப்பரோ இல்லை ஒரு நோட்லேயோ வந்து அந்த குவஸ்டினுக்கான ஆன்சரை டிரைவ் பண்ணி அந்த ஆன்சர் அதை மேக்கப் போட்டோகிராஃப் ஒரு போட்டோகிராஃபை எடுத்து அந்த போட்டோகிராஃபை இந்த பக்கம் இருக்கு இல்லையா அந்த ஆட் ஆர் கிரியேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஆட் ஆர் கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து அந்த ஃபைல் என்ன ஃபைல் அட்டாச் பண்ணணுமோ அந்த ஃபைல் காமிக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஃபைலை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த அந்த பர்டிகுலர் இமேஜ் வந்து இருக்கோ அந்த இமேஜை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆக்சுவலா செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் இது வந்து வேர்ட் ஃபைலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இமேஜ் ஃபைலாகவும் இருக்கலாம், என்ன ஃபைலாக வேணாலும் வந்து இருக்கலாம். இது செலக்ட் ஒன் ஆஃப் த இமேஜ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அந்த அசைன்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை வந்து என்ன பண்ணுங்க சொல்லலாம் இதில் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து அந்த இமேஜ் ஆட் ஆகிடும், இது வந்து நான் சாம்பிளாக ஒரு இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ரெடி பண்ணி அந்த ஆன்சரை வந்து அட்டாச் பண்ணுங்க. அட்டாச் பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல அப்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணது வந்து டீச்சருக்கு போய் சேரும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அந்த ஃபைல் இங்கே அப்லோட் ஆன உடனே இங்கே வந்து அசைன்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம கொடுத்த அந்த இது போல இந்த இடத்துல இன்னும் டேர்ன் இன் பட்டன் அப்படியே தான் இருக்கு பார்த்தீங்களா. இந்த டேர்ன் இன் பட்டனை நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் 4-5 பேஜ் வச்சுருந்தீங்கன்னா 4-5 தடவை வந்து ஃபைல் என்ன பண்ணுவீங்க அப்லோட் பண்ணி 4-5 ஃபைல் இங்கே வரும். ஒரே பேஜுங்கிறதுனால நான் ஒன்றில் விட்டுட்டேன். நீங்கள் வந்து இப்போ 4 ஃபைல் அட்டாச் பண்ணணும், 4 இமேஜ் அட்டாச் பண்ணணும்னா 4 கிளிக் பண்ணி 4 தடவை இங்கே இமேஜ் காணும். அப்படி 4 இமேஜும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா தென் இந்த பட்டன் டேர்ன் இன் அப்படின்னு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த டேர்ன் இன் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே கேட்கும்,
சோ நீங்க வந்து ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கீங்க, இதை வந்து உங்களுக்கு போதுமா, உங்க ஒர்க்கை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகே சப்மிட் பண்ணுங்க, திரும்ப டேர்னிங் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க அசைன்மெண்ட் வந்து கிளாசிபிகேஷன். சோ இப்ப நீங்க வந்து சப்மிட்டர் இங்கே வந்துச்சு பாருங்க, அந்த டேர்னிங் பட்டன் போயிடுச்சு சரியா. சோ அதே மாதிரி இப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த கிளாஸ்ல இருக்கிற லெக்சர் நோட்ஸ் பாத்துட்டீங்க, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா, வீடியோ லெக்சர் அட்டன் பண்ணியாச்சு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியாச்சு, குவிஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, அசைன்மெண்ட் அட்டன் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க அதை ரெண்டுத்தையும் முடிச்சதுனாலதான் இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னா முதல்ல இது ரெண்டும் ப்ளூ கலர்ல காமிச்சிட்டு இருந்தது. இப்ப நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து யூஸ்டா மாறிப்போம். சோ நீங்க வந்து இதை பயன்படுத்திட்டீங்க பாத்துட்டீங்க அப்படிங்கறதுனாலதான் இந்த ஐட்டமோட கலர் வந்து மாறிப்போச்சு. இப்ப நீங்க குவெஸ்டன் அட்டன் பண்ணிட்டீங்க, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க, இது ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க பண்ண வேண்டியது. தென் பக்கத்துல இருக்கிற டேப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பீப்பிள் டேப். பீப்பிள் டேப்ல போய் என்ன பாக்கலாம்னா உங்க கிளாஸ்மேட்ஸ். இப்ப நான் நிறைய வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் கிளாஸ்ல சேரல அப்படின்னு. சோ இப்ப யாரெல்லாம் சேர்ந்திருக்காங்க அந்த கிளாஸ்ல வந்து, உங்க கிளாஸ்ல யாரெல்லாம் புது கிளாஸ் அட்டாச் ஆயிருக்காங்க அப்படிங்கறத இந்த லிங்க்ல, இந்த கிளாஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க கிளீனா தெரிஞ்சுக்கலாம் உங்க கிளாஸ்ல வந்து யாரெல்லாம் இருக்குங்க அப்படிங்கிறது. சோ இந்த கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டேப் தான் இந்த டேப். அதாவது உங்களுக்கு இந்த பேப்பருக்கு அசைன் ஆயிருக்கிற டீச்சர், ஒரு டீச்சரா ரெண்டு பேரா, ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு பேரோட போட்டோ, ஒருத்தர்னா ஒருத்தரோட போட்டோ. சோ இந்த மாதிரி இந்த போஸ்டுக்காக அசைன் பண்ணியிருக்கிற டீச்சர் யாரு, இந்த போஸ்டுக்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பீப்புள்ங்கிற டேப் இருக்கு. சோ கிளாஸ் ஒர்க் தான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. சோ இந்த முதல் கிளாஸ் அப்படிங்கறதுனால யூனிட் 1 செக்ஷன் 1 போட்டிருக்கோம். இது அடுத்த கிளாஸ் நான் அட்டாச் பண்றதா இருந்தா அதுக்கு பேர் என்னவா இருக்கும், யூனிட் 1 செக்ஷன் 2 போட்டிருக்கோம். சோ இது வந்து ஸ்டூடெண்ட் டேப். இது வந்து உங்க சைட்ல நீங்க பார்க்கக்கூடிய கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ இதுதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க எப்படி நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு ஒரு கிளாஸா ஒரு ஒரு டாபிக்கா கத்துக்கிறோமோ அந்த மாதிரி இந்த கிளாஸ் ரூம்ல நீங்க ஒரு ஒரு யூனிட்டா, ஒரு ஒரு செக்ஷனா, ஒரு ஒரு டாபிக்கா வந்து கத்துக்க போறீங்க. நீங்க கத்துக்கிட்ட டாபிக் இந்த குவிஸ் அந்த அசைன்மெண்ட்டை நீங்க சப்மிட் பண்ணாதான் நீங்க கத்துக்கிட்டது கம்ப்ளீட் ஆகும். எப்படி கிளாஸ்ல வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க, இந்த குவிஸ் பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் தான், 5 நிமிஷத்துல நீங்க ஆன்சர் பண்ணலாம் புரியுதா. பட் ஆனா எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும், அதான் ரொம்ப ஈஸி. சோ குவிஸ் போயிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம அந்த குவிஸ் ஃபைல ஓபன் பண்ணிட்டு குவிஸ் ஆன்சர் பண்ணிட்டு திரும்பி ரிட்டர்ன்ல வந்தீங்கனாலே போதும். வேற ஒன்னும் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆல்ரெடி சப்மிட்டன் காமிங்க, அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க வந்து செகண்ட் அசைன்மெண்ட்டுக்கு போய் சப்மிட் பண்ணுங்க புரியுது இல்லையா. சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு அசைன்மெண்ட்டையும் ஒரு குவிஸையும் சப்மிட் பண்ணா மட்டும்தான் நீங்க அந்த செக்ஷனை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க அந்த செக்ஷன்ல படிச்சிருக்கீங்க, அந்த செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வாதியா இருக்கு தெரியும். சோ அதனால மறக்காம ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு ஆன்சர் திஸ் குவிஸ் ஆஸ் வெல் அஸ் திஸ் அசைன்மெண்ட்.